வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF-ஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டு வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யாவுடைய உயரிய விருது தான் இந்த விருது. இது நம்முடைய பிரதமர் மோடிக்கு இப்போ வழங்கியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டே பிரதமர் மோடிக்கு இந்த விருது அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தான் அந்த விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கு. எங்கே அப்படின்னா, மாஸ்கோவில் கிரெம்ளின் அப்படிங்கிற இடத்துல புனித கேத்ரின் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. இதில் ரஷ்யாவுடைய அதிபரான விளாடிமிர் புதின் தான் இந்த விருது நம்முடைய பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காரு. அடுத்தது, இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாஸ்கோ. ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோவில் தான் இந்த ஆண்டுக்கான 22வது உச்சி மாநாடு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடைபெற்றது. ஓகேவா, இதில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டார். 21வது இந்திய ரஷ்யா உச்சி மாநாடு 2021வது ஆண்டு தான் நடைபெற்றது. அது வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் நடைபெறுது. ஏன்னா இடையில் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ஆரம்பிச்சிருந்தது. 2022வது ஆண்டு பிப்ரவரியில் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ஆரம்பித்தது. இது முடிந்ததுக்கப்புறம் பிரதமர் மோடி ஆஸ்திரியாவுக்கு பயணம் பண்ணுறாரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, 41 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆஸ்திரியாவுக்கு செல்கிற இந்திய பிரதமர் இவர் தான். கடைசியாக 1983வது ஆண்டு இந்திரா காந்தி தான் ஆஸ்திரியா போயிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு, வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான். இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 17,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான சேலரி இருக்கிற ஜாப்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறது தான் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கிற இந்த வேலைகள். ஓகேவா, ஓகே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் முதல் பெண் நிதித்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ரேச்சல் ரியூஸ். இதில் ஆப்ஷன் டியில் இருக்கிற மரியம் நவாஸ் பாருங்க, இவங்க தான் பாகிஸ்தானுடைய முதல் பெண் சிஎம். இவங்க பாகிஸ்தானில் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது, அங்கே வந்து சிஎம்மா செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா, இப்போ சிஎம்மா வந்து பொறுப்பேற்றிருக்கவங்க அவங்க தான். ஓகே ஓகே, நம்ம மொத்தமாக பார்க்கலாம். ரேச்சல் ரியூஸ் இவங்க தான் பிரிட்டனுடைய சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கர், அதாவது பிரிட்டனுடைய நிதித்துறை அமைச்சரை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டனுடைய புதிய பிரதமராக இப்போ கியர் ஸ்டார்மர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கனடாவுடைய முதல் பெண் முப்படை தளபதி யார் அப்படின்னா ஜென்னி கரிக்னான் அப்படிங்கிறவங்க. அடுத்தது, புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்யநாராயணன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய மத்திய அரசு சார்பில் 3 குற்றவியல் சட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா, பாரதிய நியாய சங்கிதா, அதுக்கப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா, அதுக்கப்புறம் பாரதிய சாட்சி அதிநியம். இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா July 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாதிரியும் பார்த்துருப்போம். இதில் நிறைய மாநிலங்கள் அதை எதிர்க்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்முடைய தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அளவில் இந்த குற்றவியல் சட்டங்களில் சில திருத்தங்கள் மேற்கொள்றதற்காக சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நீதிபதி சத்யநாராயணன் இவர் தலைமையில் ஒரு நபர் குழுவை உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா இதில் அவர் மட்டும்தான் இருப்பார், அவர் தான் தலைவர், அவர் தான் உறுப்பினர். ஓகேவா, இவர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி. இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இறப்புகள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு ரீசெண்டாக அமைத்திருந்தாங்க. அதற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா, கோகுல் தாஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, விவசாயம் மண்பாண்டம் செய்ய ஏரி கண்மாயிலிருந்து இலவச மண் எடுக்கும் திட்டத்தை முதல்வர் எப்போது தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் July 8, 2024. நேற்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இல்லைன்னா அப்படின்னா, விவசாயம் மற்றும் மண்பாண்டம் மட்டும் செய்கிறதற்காக ஏரி மற்றும் கண்மாயிலிருந்து மண் எடுக்கிறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் எளிய முறையில் விண்ணப்பித்து இலவசமாகவே இந்த மண்ணை வந்து அவங்க எடுத்துக்கலாம். தமிழக அரசுடைய இ சேவை இணையதளத்திலே இதை அவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, விவசாயம் மற்றும் மண்பாண்டம் செய்கிறதுக்காக மண் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு கலெக்டருடைய அனுமதி தேவைப்பட்டது. இனிமேல் வந்து வட்டாட்சியர்கள், அதாவது தாசில்தாரே இதற்கான அனுமதியை வந்து வழங்கலாம்.
அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், 18வது மக்களவையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 74. இப்போது 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இதில் 797 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அதில் 74 பேர் மட்டும் வெற்றி பெற்று இப்போ மக்களவைக்கு வந்து எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 17வது மக்களவையில் 78 பெண் எம்பிக்கள் இருந்தாங்க. இப்போ 18வது மக்களவையில் 74 பெண் எம்பிக்கள் இருக்காங்க. அப்போது போன மக்களவை கம்பேர் பண்ணும்போது இதில் 4 பெண்கள் வந்து குறைந்திருக்காங்க. ஆனால் மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்போது இந்த 18வது மக்களவையில் இருக்கிற பெண் எம்பிக்களுடைய சதவீதம் வந்து 13.63%. ஓகேவா, இதில் ரொம்ப அதிகமாக பாஜகலேருந்து 31 எம்பிக்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து 13 எம்பிக்கள் இருக்காங்க. இது தவிர வேறு கட்சிகளில் இன்னும் நிறைய எம்பிகள்லாம் இருக்காங்க. ஓகேவா, நம்ம திமுகலேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்துன்னு பார்க்கும்போது திமுகலேருந்து 3 எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 பெண்கள் அமைச்சரவையில் பொறுப்பேற்றிருக்காங்க. இதில் 2 பேர் கேபினெட் அமைச்சர்களாகவே பொறுப்பேற்றிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, மத்திய நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள், இதுக்கு கூட மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரான அன்னபூர்ணா தேவி, இவங்க ரெண்டு பேருமே. ஓகேவா, இல்லை ரொம்ப முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரு மசோதா வந்து நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது. நாரி சக்தி அப்படின்னா பெண் சக்தி அப்படிங்கிறது தான் பொருள். இதன் அப்படின்னா மகளிருக்கு நாடாளுமன்றத்தில், அதாவது மகளிருக்கு லோக்சபா இருக்குல்ல, நம்ம மக்களவையில் 33% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா தான் இது. 2023 ஆண்டு இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2029 ஆண்டு தான் நடைமுறைக்கு வரும். ஓகேவா, இந்த மசோதா ஆண்டு அப்படின்னா அது 2023 ஆண்டு, அதே நடைமுறை வந்து 2023 பொதுத்தேர்தல் அதாவது லோக்சபா தேர்தலேருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது. இது எத்தனையாவது சட்டத்திருத்தம், எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 106வது சட்டத்திருத்தம். அடுத்தது, பிரிட்டிஷ் கிராண்ட் ஃப்ரீ ரேஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் லூயிஸ் ஹாமில்டன். இப்போது இந்த ஃபார்முலா 1 ரேஸ் இருக்குல்ல, F1 ரேஸ் அப்படின்னு வந்து நம்ம சின்ன வயசில் டிவியில் கூட பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் கிராண்ட் ஃப்ரீ ரேஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வந்து பிரிட்டனை சேர்ந்த லூயிஸ் ஹாமில்டன் தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். F1 ரேஸ் 2024 24 போட்டிகள் வந்து நடைபெற போகுது. ஓகேவா, ஏற்கனவே 11 நடைபெற்று முடிந்தது, இது 12வது பந்தயம். இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த F1 பார்த்திங்க அப்படின்னா நிறைய போட்டி நடத்துவாங்க, அவங்களால முடிந்த அளவுக்கு போட்டி நடத்துவாங்க. இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக 24 போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க. இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை. அப்போ இந்த பிரிட்டிஷ் கிராண்ட் ஃப்ரீ ரேஸுங்கிறது இந்த நடப்பு F1-உடைய 12வது பந்தயம். இதில் லூயிஸ் ஹாமில்டன் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த இந்த வீரர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் மெர்சடிஸ் டிரைவர். அதிக முறை F1-ல சாம்பியன் ஆனது யார் அப்படின்னா மைக்கேல் ஷூமேக்கர் மற்றும் லூயிஸ் ஹாமில்டன். இவங்க 7 முறை சாம்பியன் ஆயிருக்காங்க. இல்லை பாருங்கள், மொத்தமாக 24 போட்டிகள் நடைபெறுது இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் தானே. இந்த 24 போட்டிகளில் யார் ரொம்ப அதிகமான போட்டிகளில் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத வைத்து தான் வந்து இந்த சாம்பியனை வந்து முடிவு பண்ணுவாங்க. இதுவரைக்கும் வந்து நடந்த 12 போட்டியில் ரொம்ப அதிகமான சாம்பியன் பட்டம் வென்றது வந்து மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அப்படிங்கிறவர். இப்போது இந்த போட்டி முடியும் போது தான் இந்த ஆண்டுக்கான சாம்பியன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் லூயிஸ் ஹாமில்டன் கூட மைக்கேல் ஷூமேக்கர் இருக்கார்ல, லூயிஸ் ஹாமில்டன் அப்படிங்கிறவர் பிரிட்டனை சேர்ந்தவர், அதுவே மைக்கேல் ஷூமேக்கர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபன்ஸ் அதையுமே பார்க்கலாம். சென்னையுடைய 110வது காவல் ஆணையராக அருண் அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்றிருக்காரு. அதே மாதிரி தமிழக காவல்துறையுடைய சட்ட ஒழுங்குடைய ADGP-ஆக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்தது 2024 ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநிலமாக மகாராஷ்டிரா அறிவிச்சிருக்காங்க. இது நம்முடைய மத்திய அரசெல்லாம் அறிவிக்கலை, 15வது விவசாய தலைமைத்துவ விருதுகள் குழு தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த TNPSC Group 1 எக்ஸாமுக்கு நம்ம முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். 50-50 அப்படின்ற மாதிரி மொத்தமாக 100 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அது கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு 6 இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த செயின்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்தல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது, இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாஸ்கோ. அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் முதல் பெண் நிதித்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ரேச்சல் ரியூஸ். அடுத்தது, புதிய குற்றவியல்
சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்யநாராயணன். உங்களுக்கான கேள்வி, நீதிபதி முருகேசன் தலைமையில் இப்போ ரீசெண்டாக ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அந்த குழு அவங்களுடைய அறிக்கையே சமர்ப்பிச்சிட்டாங்க. அது என்ன குழு, எதற்காக அந்த குழு உருவாக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, விவசாய மண்பாண்டம் செய்ய ஏரி கண்மாயிலிருந்து இலவச மண் எடுக்கும் திட்டத்தை முதல்வர் எப்போது தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் 8 ஜூலை 2024. அடுத்தது, 18வது மக்களவையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 74. அடுத்தது, பிரிட்டிஷ் கிராண்ட் ஃப்ரீ ரேஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் லூயிஸ் ஹாமில்டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் குரூப்பையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்ம அதில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.